பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முருகா, பணத்தை அள்ளி அள்ளி தாப்பா. கௌரி, கௌரி, காஃபி இது வந்து காஃபி. இந்தாங்க இந்தாங்க உங்க காஃபி. கௌரி, செல்போன் சார்ஜ் போட்டியா? ஃபுல் சார்ஜ்ல இருக்குங்க, இங்க பாருங்க. ஒன்பது மணி, கால் மணி நேரம் லேட்டு. காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி. அடிக்கே ரமி முருகன் கொக்கா. வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாருக்கும் அவங்க அவங்க வேலை தான் முக்கியமா? வீட்டுல யாராவது இருக்கீங்களா இல்லையா? எங்க இருக்கீங்க எல்லாரும்? நீ சும்மா இருக்க, அவளுக்கு தலைவரி விடலாம்ல. யாரு? நான் சும்மா இருக்கேனா? நைட் ஃபுல்லா படிச்சுட்டு ஏர்லி மார்னிங் தான் தூங்கினேனே. சத்தம் கேட்டுதான் எழுந்து வந்த. ஓடி போன படுபாய் மேல உள்ள கோபத்தை ஏன் எல்லார் மேலயும் காட்டுற? இப்ப என்ன, மதிக்கு ஜட போட்டு விடணும் அவ்வளவுதானே? நான் போட்டு விடுறேன். ஐயோ பாட்டி, நீயா? ஏண்டி நான் போட்டா என்ன? நீ போட்ட ஜடையோட ஸ்கூலுக்கு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு ஜடையே வேணாம், என்ன உற்று பாட்டி. ஏ மதி, இங்க வாடி. ஐயோ இப்ப புரியதா? இப்ப புரியதா நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு? நான் டென்ஷன் ஆகல, எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் படுத்துறீங்க. என்ன அக்கா, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு காலையில டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, மதி வெண்ணிலா கிட்ட தான் ஜட போட்டு போய் நடப்பிடிக்கிறா. இவ போட மாட்டேன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம போய் குழந்தைகிட்ட டென்ஷன் ஆவாங்க? என் தங்கத்துக்கு ஜட நான் போடுறேன். ஏய் இருடா, நாலு மணிக்கு பொண்ணு பார்க்க போனோம். ஏற்கனவே ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டிருக்கேன், இப்ப லேட்டா போனா இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. சரி செல்வம், நாலு மணிக்கு நாம அங்க இருக்கணும், மூணு மணிக்கு நீ இங்க இருக்க. சரிமா. சரி கிளம்பு, போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. ஏதுவியா, நீ எங்க போற? முதல்ல அவளுக்கு போய் தலைவாரி விடுப்போ. எல்லாத்துக்கும் சினிங்கிட்டு வாடி. என்ன பொண்ணு சரிக்கா, நான் சார்கிட்ட பேசுறேன். சரியா மேடம்.
குட் மார்னிங் மகா. என்ன விஜய், வர்க்குக்கு வர நேரமா? விடு, இனி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டெய்லி நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஏய், நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இல்ல சாரி விஜய், ஃப்ரெண்ட்ஷிப் வேற வர்க் வேற, இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம். நாளைக்கு மட்டும் நீ லேட்டா வந்த ஹாஃப் சாலரிய கட் பண்ணிடுவேன். அம்மா நீதி தேவதையே, இனிமே லேட்டா வர மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கூலா இருக்கீங்களா? சரி வா, கேண்டீனுக்கு போய் டீ சாப்பிடலாம். ஓ, வந்ததே லேட்டு, இதுல டீ சாப்பிட கூப்பிடுறியா? போய் அக்கௌண்ட்ஸ் பாரு, நான் போய் சாரை பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் மகா, ஏய் மகா, போய் வேலையை முடி. எடுத்துக்கோங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மா. தேங்க் யூ சார். சார் வா மகா, நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க. என்ன சாந்தி, பர்த்டே வா? இல்ல மகா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. என்ன மகா, நீ எப்போ இந்த மாதிரி ஸ்வீட் கொடுக்க போற? அது டவுட் தான் சார். ஏமா இப்படி சொல்ற? என்ன விடுங்க சார், சூப்பர்வைசர் சரஸ்வதி அக்காவுக்கு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? அது ஏமா என்கிட்ட கேக்குற? கம்பெனி ப்ரொடக்ஷன்ல இருந்து அட்மின் வரைக்கும் எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கற. உனக்கு சரின்னு பட்டா கொடு. பையன் படிப்புக்காக கேக்குறாங்க சார், கொடுக்கலாம். கொடுமா. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். வாங்க வாங்க தரகரே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வராங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திருமணையில வந்துட்டாங்க. பொண்ணு ரெடியாமா? மகா வந்துட்டு இருக்கா. வேகமா வர சொல்லுங்க. அவர்தான் மாப்பிள்ளை, பேரு செல்வம். அவங்கதான் மாப்பிள்ளோட அம்மா கௌரி. அவர்தான் மாப்பிளோட அப்பா முருகன், ரம்மி முருகன் கூப்பிடுவாங்க. என்னது, ரம்மி முருகனா? ஏன் அப்படி ஒரு பேரு? அது அப்புறம் சொல்றேன். சரி சரி. அது மாப்பிள்ளோட தம்பி கதிர்வேலு, தங்கச்சி திவ்யா. குட்டி இருக்க மாப்பிள்ளோட அக்கா பொண்ணு மதி, ரொம்ப சுட்டி. அக்கானால வர முடியலை.